கிறிஸ்தவ இஸ்லாமிய இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட இந்துக்கள் இவர்களோட பழக்க வழக்கம் பண்பாடுகள் மொழி இவர்களுக்கான உரிமைகள் இவை அத்தனையும் அழித்துவிட்டு ஒரே சட்டத்தின் கீழ் இவர்களோட வாழ்வியலை கொண்டு வருவது. இதெல்லாம் வந்து பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ உங்களுக்கு ஒரு நியாயம் போல தோன்றலாம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது நல்லது தானேன்ட்டுன்னு. ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்தியா பல்வேறு தேசிய இனங்களின் சிறை கூடமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லது இருக்கிறது. அப்படிதான் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஒரு பொது சட்டத்தை எப்படி நீங்க கொண்டு வர முடியும்? அது எப்படி வடநாட்டுக்காரனுக்கும் எனக்கும் ஒரு இது பொருந்தும்? நான் பேசுறது அவனுக்கு புரியுமா, அவன் பேசுறது எனக்கு புரியுமா? என் உடை அவன் உடுத்துவானா, அவன் உடைய நான் தான் உடுத்த போறேனா? என் உணவை அவன் உண்ண போறானா, அவன் உணவை நான் உண்ண போறேனா? யோசிச்சு பாருங்க, எது இந்தியா? ஒரு அருவமான ஒரு கருத்தியல். இப்ப ஜாதிய கண்ணால எப்படி பார்க்க முடியாதோ இந்தியாவை அது மாதிரி கண்ணால பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் 360 உட்சாதி பிரிவுகளாகவும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணோட கழுத்துல இருக்கக்கூடிய தாலியும் ஒவ்வொரு சாதியை குறிக்கக்கூடியது. காஞ்சிபுரம் கோயில்ல ஏன்டா பொய் நாமம் போட்டவனும் யூ நாமம் போட்டவனும் ஏன்டா அடிச்சுக்கிட்டீங்க? ஒரு பிஞ்சு போன மாலைக்கும் காஞ்சி போன தோசைக்கும் ஏன்டா இந்த கதறு கதறீங்கன்னு கேளுங்க. அது ஒரு பண்பாடு. வடகலை என்பது ஒரு பண்பாடு, தென்கலை என்பது ஒரு பண்பாடு. இப்ப அண்ணாமலை சொல்லிட்டாரு, அண்ணாமலைனா ஒரு பெரிய விஞ்ஞானியா? அவனுக்கு என்ன தெரியும் இந்த நாட்டை பத்தி? முதல்ல முனீஸ்வரன் கும்புறவனும் முருகன் கும்புறவனும் ஒண்ணு கிடையாது நாட்டுல. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், முதல்ல இந்துக்குள்ள ஒரு காமன் சிவில் கோடை கொண்டு வாங்க. பார்ப்பன சமூகத்திலேயே சவுண்டி பாப்பான் இருக்கிறான். அப்ப சவுண்டி பாப்பானும் சித்பவன பாப்பானே விட்டுருங்க. ஒரு ஐயங்கார் பாப்பான் ஏத்துப்பானா? ஒரு ஐயர் பாப்பான் ஏத்துப்பானா? மை சென்னை 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட ரெவரியன் சிண்டிகேட் இன்டர்நேஷனல் ஃபோரம்ல இருந்துட்டு தோழர் பெரியார் சரவணன் அவர்கள் வந்திருக்காரு. அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு வணக்கம். வணக்கம் தல. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு மீண்டும் மீண்டும் விவாத பொருள் ஆகிட்டு இருக்குது. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது தேவையா தேவை இல்லையா, அது ஏன்? அதாவது எப்படி இந்தியா முழுவதும் ஒரே கல்வியோ, இந்தியா முழுவதும் ஒரே வரி விதிப்புகளோ, இந்தியா முழுவதும் ஒரே மொழியையோ, ஒற்றை பண்பாடு இந்திய பண்பாடுன்னு சொல்றதோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய மயமாக்குவது, பிராமண மயமாக்குவது, ஒரு ஒற்றை இந்தியாவை கட்டி அமைப்பது அப்படின்றது தான். அதோட அதுக்கு பலம் சேர்ப்பதற்காகத்தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீட்டை கொண்டு வந்தது போல, ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது போல, இப்போ வந்து காமன் சிவில் கோடை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பொது சிவில் சட்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்து லா இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி கிறிஸ்தவ லான்னு ஒன்று இருக்கும். திருமணம், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவர்களோட பண்பாடு, இவை எல்லாத்தையும் கிறிஸ்தவ இஸ்லாமிய இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட இந்துக்கள் இவர்களோட பழக்க வழக்கம் பண்பாடுகள் மொழி இவர்களுக்கான உரிமைகள் இவை அத்தனையும் அழித்துவிட்டு ஒரே சட்டத்தின் கீழ் இவர்களோட வாழ்வியலை கொண்டு வருவது, வாழ்வியலோட பழக்க வழக்கங்களை கொண்டு வருவது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, திருமணம் போன்ற விஷயங்களில் ஒரே மாதிரியான ஒரு வரையறையை இவர்கள் கொண்டு வருவது அப்படின்றது தான் நாம் வந்து இந்த பொது சிவில் சட்டத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இல்லை, இது ஒரு விதத்தில் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு நாட்டில் எல்லா குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான உரிமை, ஒரே மாதிரியான சலுகை கிடைக்கணும்னு சொல்லும்போது சட்டம் மட்டும் ஏன் தனித்தனியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு நாட்டில் சட்டம் இருக்கணும்னு ஒரு தரப்பினர் வந்து கேட்குறாங்களே, இது சரியாக தானே இருக்குது இந்த வாதமும்? அதான், இது பார்ப்பதற்கு உங்களுக்கு வந்து நியாயம் போல தோணலாம். இதெல்லாம் வந்து பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ உங்களுக்கு ஒரு நியாயம் போல தோன்றலாம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது நல்லது தானேன்ட்டுமே. ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு இது இந்தியா என்பது ஒரு நாடாக இருந்தால் நீங்கள் சொல்வதெல்லாம் அப்படியே பொருத்தமாக இருக்கும். இந்தியாவில் இருப்பது ஒரு தேசிய இனம் என்றால், இந்தியாவில் இருப்பது ஒரு மொழி பேசுபவர்கள் என்றால், இந்தியாவில் இருப்பது ஒற்றை பண்பாடு என்றால், நீங்கள் பேசுறதுல கூட அல்லது நீங்கள் கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் கூட ஒரு நியாய தோற்றம் இருப்பது போல் தோன்றலாம். ஆனால் இந்தியா என்பதே ஒன்று கிடையாது. அடிப்படையிலே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது தேசங்களின் ஒன்றியம்தான். இந்திய அரசியல் சட்டம் அதை ரொம்ப மிக தெளிவாக துல்லியமாக வரையறுக்கு. இந்தியா பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு தேசம். இப்போ இந்தியான்னு ஒன்று இருக்குதுன்னா, இந்தியாவுக்குன்னு எங்கேயாவது ஒரு கைப்பிடி மண் இருக்குதா?
இந்தியாவுக்குன்னு ஏதாவது ஒரு பண்பாடுன்னு இருக்குதா? இந்தியாவுக்குன்னு ஏதாவது ஒரு மொழி இருக்குதா? அதான் சொல்றாங்க, அதையெல்லாம் பின்னாடி அதெல்லாம் வருவோம். அது போல உருவாக்குவதற்காகத்தான் இவர்கள் ஒரு ஒற்றை தேசியத்தை, ஒரு அகண்ட பாரதத்தை, ஏறக்குறைய ஆர்எஸ்எஸ்ஸின் நூற்றாண்டு கனவு அது, இந்தியா பல்வேறு தேசிய இனங்களின் சிறை கூடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது இருக்கிறது. அப்படிதான் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்னும் இதை நீங்க எளிமையா பாருங்களேன், பஞ்சாபியர்கள் இருக்கிறாங்க, பஞ்சாபுக்கென்று ஒரு மொழி இருக்கிறது, பஞ்சாபுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, பஞ்சாபுக்கென்று ஒரு தேச எல்லை வரையறை இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரியானாவை எடுத்துக்கோங்க, இது அப்படியே அங்கேயும் பொருந்தும். நீங்க மேற்கு வங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரிசாவை எடுத்துக்கோங்க, ஆந்திராவை எடுத்துக்கோங்க, கர்நாடகாவை எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கங்க, மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கோங்க, வடகிழக்கு ஏழு மாநிலத்தையும் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, கேரளாவை எடுத்துக்கோங்க. இவர்கள் எல்லாமே ஏறக்குறைய 540 சமஸ்தானங்களாக இருந்த பகுதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அதை ஒன்றியம் என்பது, தேசங்களின் ஒன்றியம் என்று வரையறுத்து, பல்வேறு பண்பாடு, பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு மொழிகளை கொண்ட ஒரு சமூகத்தில் நீங்கள் எப்படி வந்து ஒரு சிவில் கோடை வந்து, காமன் சிவில் கோடை கொண்டு வர முடியும்? ஒரு பொது சட்டத்தை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்? அது எப்படி வடநாட்டுக்காரனுக்கும் எனக்கும் ஒரு இது பொருந்தும்? நான் பேசுறது அவனுக்கு புரியுமா, அவன் பேசுறது எனக்கு புரியுமா? என் உடைய அவன் உடுத்துவானா, அவன் உடைய நான் தான் உடுத்த போறேனா? என் உணவை அவன் உண்ண போறானா, அவன் உணவை நான் உண்ண போறேனா? நான் பேசுனா அவனுக்கு புரியாது, அவன் பேசுனா எனக்கு புரியாது. என் வழியை அவர்கள் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? நில அளவுல பார்த்தாலும் சரி, காலதேச வர்த்தமானங்களை கணக்கில் எடுத்தாலும் சரி, ஒரு ஜியோகிராபிக்கலா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியா என்பது பல்வேறு கூறுகளை கொண்ட, பல்வேறு நிலப்பகுதிகளை கொண்ட, பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு. இவர்களை எப்படி ஒற்றை என்கின்ற, ஒரே கல்வி, ஒரே பண்பாடு, ஒரே மொழி, ஒரே ஜிஎஸ்டி, அப்ப அதற்குள்ளாக இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரே பண்பாடு, அதுல ஒரே சட்டத்தை இவர்கள் திணிக்க முயற்சிக்கிறார்கள். இது நடைபெறாது, நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். புரியுதுங்களா? கேட்ட கேள்வி என்னன்னா, இது பாக்குறதுக்கு வந்து எல்லாரும் சரிந்தானே சொல்றாங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம்னு சொன்னீங்களே, ஆனா அது ஒரே மாதிரி அல்ல, அது ஒரு தோற்ற பிழை. அது ஒரே மாதிரி இங்கு காட்டப்படுகிறது. இது ஒரு மோசடியான ஒரு அரசியல். இது இந்துத்துவமய, இந்தியாவை இந்துத்துவமயமாக்குவதற்காக இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் இந்த காமன் சிவில் கோடு என்பது. அப்ப வந்துட்டு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்தியாவில நடைமுறைப்படுத்துறது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இது உண்மையிலேயே சாத்தியம் கிடையாது. நீங்க யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இது எப்படி சாத்தியமா இருக்க முடியும்? நான் தான் இவ்வளவு தூரம் விளக்க சொன்னேன், இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களுக்கு சொந்தமானது. இந்தியாவுக்குன்னு ஒரு கல்லோ, இந்தியாவுக்குன்னு ஒரு மண்ணோ, இந்தியாவுக்குன்னு ஒரு செங்கலோ கிடையாது. அப்ப இந்தியா என்றால் என்ன? இராணுவமா, பாராளுமன்றமா, சட்டமா? யோசிச்சு பாருங்க, எது இந்தியா? ஒரு அருவமான ஒரு கருத்தியல். இப்ப ஜாதிய கண்ணால எப்படி பார்க்க முடியாதோ, இந்தியாவை அது மாதிரி கண்ணால பார்க்க முடியாது. இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஒன்றியம் தான், அதற்கு ஒரு பெயர் தான் இந்தியா. இதுல பல்வேறு பண்பாட்டு சூழலை கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு இந்த சிவில் கோடு என்பது, இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டம் என்பது ஒரு மனித குலத்திற்கே எதிரானது. அது இயற்கை நியதிக்கு எதிரானது. என்னோட பண்பாட்டு சூழல் வேற. இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி சொல்றேனே, இந்துக்கள் இருக்கிறாங்கல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்று அறியப்படுபவர்கள் இந்தியாவில் 6100 உற்சாதி பிரிவுகளாகவும், தமிழ்நாட்டில் 360 உற்சாதி பிரிவுகளாகவும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணோட கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியும் ஒவ்வொரு சாதியை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப பல்வேறு பண்பாட்டு சூழல் கொண்டவங்க யார், எதுக்குள்ள இருக்கிறாங்க? இந்துக்குள்ளே இருக்கிறாங்க, சைவமா இருக்கிறாங்க, வைணவமா இருக்கிறாங்க, இதுல முனீஸ்வரன் கும்பிட்றவன் இருக்கிறான், காத்தவராயன் கொண்டு கும்பிட்றவன் இருக்கிறான், நொண்டிகற்பம் கும்பிட்றவன் இருக்கிறான், குலதெய்வம் கும்பிட்றவன் இருக்கிறான். சாத்தம் இருக்குது, மாலியம் இருக்குது, கௌமாரம் இருக்குது, சாக்கியம் இருக்குது. நீங்க இதெல்லாம் இதையெல்லாம் சொல்றேன், நான் வந்துடுறேன் நான். அப்ப இது தமிழ்நாட்டிலே இந்த நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்தியா முழுவதும் இந்துக்கள் என்னவா இருக்கிறாங்க? தொட்டா தீட்டு, பார்த்தா பாவம், இவன் சின்ன சாதி, இவன் பெரிய சாதி, இவனுக்கு ஒரு பண்பாடு, இன்னொருத்தனுக்கு ஒரு பண்பாடு, இந்த சாதிக்கு இந்த பண்பாடு, இந்த சாதிக்கு இந்த பண்பாடுன்னு இவங்க இருக்காங்களே. அப்ப முடிஞ்சால் மத்திய அரசு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே இந்த சமூகத்தின் மேல் அவர்களுக்கு அக்கறை இருக்குமானால், இந்த தேசத்தின் மேல் அக்கறை இருக்குமானால், ஒரே ஜாதி, ஒரே பண்பாடு, ஒரு பொது, இவர்களுக்கான பொது சிவில் சட்டம் அப்படின்னு கொண்டு வரட்டும். முதலில்
இந்துக்களுக்குள்ள பட்ட போடுறவனா இருக்கட்டும், நாமம் போடுறவனா இருக்கட்டும், ஒய் நாமம் போடுறவனா இருக்கட்டும், இல்ல ஒரு சிங்கிள் கோடை மட்டும் போட்டுக்கிட்டவனா இருக்கட்டும், அல்லது பல்வேறு வழிபாடு உடையவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாத்தையும் நீங்க ஒரு இதுக்குள்ள கொண்டு வாங்க. முதல் முயற்சி அதை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தா எல்லாருமே ஒரே மாதிரி நிலைக்கு கொண்டு வந்தாக்க சனாதனத்தோட வேலை முடிஞ்சு போச்சு. இங்க பார்ப்பனம் கிடையாது, பறையன் சொல்றீங்க. அததான் நானும் சொல்றேன், இங்க பார்ப்பனம் கிடையாது, பறையன் கிடையாது. பார்ப்பனர்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது, பறையனுக்கு ஒரு சட்டம் கிடையாது, செட்டியாருக்கு ஒரு சட்டம் கிடையாது, முதலியாருக்கு ஒரு சட்டம் கிடையாது. வடநாட்டில் இருக்கக்கூடிய ராவா இருக்கட்டும், சாஸ்திரியா இருக்கட்டும், சர்மாவா இருக்கட்டும், அப்ப இவர்கள் எல்லாமே சமமானவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரே பண்பாட்டு வாழ்வியலை கொண்டவர்கள்ன்ற ஒரு மாதிரி கொண்டு வாங்க. அதுக்கு ஒரு குழு அமைச்சு ஒரு ஒரு ஆய்வு பண்ணி இவர்களை எல்லாம் ஒரு 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 பவுண்டரிக்குள்ள கொண்டு வாங்க. இவர்களுக்குள்ள ஏற்ற தாழ்வு இல்லைன்னு அறிவிங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்து மதத்துல இருக்க எல்லா ஜாதிகளுக்கும் ஒரே மாதிரி தாலியை கொண்டு வாங்க நீங்க சொன்னீங்கன்னாலே எங்க பெரிய கலாச்சார சர்ச்சையெல்லாம் உருவாக்கும். அப்ப இதெல்லாம் கலாச்சார சர்ச்சையை உருவாக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவனும் இஸ்லாமியர்களையும் எல்லாரும் சேர்த்து ஒன்னா போட்டு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் சொல்றது வந்து சர்ச்சையை உருவாக்காதா? ஆமாம், அறவேக்காடு அவனை விடுங்க. நான் கேட்கறது கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்தியா முழுவதும் இது மாதிரி இந்துக்களுக்குள்ள கொண்டு வந்தா ஒரு சர்ச்சையை உருவாக்கும் நீங்க சொல்றீங்களே. அப்ப இஸ்லாமிய கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டத்தை இல்ல, கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம் இருக்குதா இல்லையா? சரியத்தலான்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு இருக்குதா இல்லையா? அவர்கள் அதை பின்பற்றிட்டு வராங்களா இல்லையா? அப்ப அதை போய் கெடுக்கிறதுக்கான அவர்கள் பண்பாட்டுக்குள்ள அவர்கள் வாழ்வியல் சூழலுக்குள்ள தலையிடுவதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தது? அண்ணாமலைக்கு இதை பத்தி என்ன தெரியும்? இல்ல, அண்ணாமலை தான் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, பொது சிவில் சட்டத்தால இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகம் பயன்பெறுவார்கள், அதனால தமிழ்நாக மக்கள் பொது சிவில் சட்டம் வேணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் தான் கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசுறாரு. இப்ப யாராவது அண்ணாமலைக்கு வந்து லெட்டர் போட்டாங்களா? அண்ணாமலையோட ஓட்டு எண்ணிக்கை என்ன? அவர் எதுல மக்கள் பிரதிநிதியா இருக்காரு? வெறும் மூணுல இருந்து மூன்று விழுக்காட்டு உள்ளவர் அவரு. அவர் கட்சிக்காரனே இருக்க போய் நாமம் போட்டவனும் பட்டம் போட்ட ஏங்க ஒண்ணும் கிடையாது. ரொம்ப எளிமையா சொல்றேன், அவர்கிட்ட கேளுங்க, அண்ணாமலைகிட்ட நீங்க போய் பேட்டி எடுங்க. அந்த காஞ்சிபுரம் கோவில்ல போய், காஞ்சிபுரம் கோயில்ல ஏண்டா ஒட்டணும் இல்ல கேளுங்க போய், காஞ்சிபுரம் கோயில்ல ஏண்டா பொய் நாமம் போட்டவனும் யூ நாமம் போட்டவனும் ஏண்டா அடிச்சுக்கிட்டீங்க? ஒரு பிஞ்சு போன மாலைக்கும் காஞ்சி போன தோசைக்கும் ஏன்டா இந்த கதறு கதறீங்கன்னு கேளுங்க. அது ஒரு பண்பாடு. வடகலை என்பது ஒரு பண்பாடு, தென்கலை என்பது ஒரு பண்பாடு. அவனோட திருமண முறை வேறு, இவனோட திருமண முறை வேற. இதை எப்படி நீங்க ஒன்னாக்க முடியும்? அதை ஒன்னாக்கிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்ப அண்ணாமலை சொல்லிட்டாரு, அண்ணாமலைனா ஒரு பெரிய விஞ்ஞானியா? அவனுக்கு என்ன தெரியும் இந்த நாட்டை பத்தி? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். அண்ணாமலையோட ஓட்டு வங்கி எவ்வளவு? அவர் எப்படி இவருக்கு வந்து மக்கள் வந்து லெட்டர் போட்டாங்களாமா? இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இவருக்கு வந்து லெட்டர் போட்டாங்களாமா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு? இது அயோக்கியத்தனம் இல்லை. இது நான் என்ன சொல்றேன், பொறுக்கி திங்க அண்ணாமலை வந்தா அந்த அதோட நிப்பாட்டணும். என்ன இந்த தமிழர்களுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு விரோதமாக எந்த சட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க, அண்ணாமலைக்கு உணர்த்துங்க. அண்ணாமலைக்கு என்ன தெரியும் இந்த சட்டத்தை பத்தி? அந்த சிஐஏ நடந்து கொண்டு வந்தது என்ன நிலமாச்சு? அதே மாதிரிதான் இந்த சிவில் கோடெல்லாம் உங்களால கொண்டு வர முடியாது. என்னமோ இந்த மக்கள் எல்லாம் ஏக்கத்துல இருந்தா மாதிரியும் இவருக்கு கடிதம் போட்டா மாதிரியும், முதல்ல முனீஸ்வரன் கும்புறவனும் முருகன் கும்புறவனும் ஒண்ணு கிடையாது நாட்டுல. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், முதல்ல இந்துக்குள்ள ஒரு காமன் சிவில் கோடை கொண்டு வாங்க, ஒரு புது சிவில் சட்டத்தை அவர்களுக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இந்துக்குள்ள கொண்டு வா, அதுக்கப்புறம் இஸ்லாமியர் கிறிஸ்தவனையும் உள்ள கொண்டு வரலாம். அதெல்லாம் முடியாது. இயற்கை சீதோஷ்ண நிலைக்கே இது விரோதமானது. அவர்கள் உணவுக்கும் எங்க உணவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அவர்கள் உடைக்கும் எங்க உடைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அவர்கள் பண்பாடு வேற எங்க பண்பாடு வேற. எப்படி நீங்க இந்தியாவை ஒன்றுபடுத்துவீங்க? நான் அழுதனா அவனுக்கு புரியுமா? இல்ல அவனோட கஷ்டம் தான் எனக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒரே இந்தியாவை உருவாக்க முடியும்? இன்னைக்கு இல்ல, ஒரு காலத்திலையும் உருவாக்க முடியாது. ஆப்கானிஸ்தான் ஒரு இந்தியா தானே, இலங்கை ஒரு இந்தியா தானே, பர்மா இந்தியா தானே, இப்ப எங்க போச்சு? இப்ப அந்த நிலம் பகுதியெல்லாம் எங்க? நீ பாரத மாதா ஜெய் என்னா, நாங்களும் பாரத மாதாவுக்கு ஜெய் என்னோம். இப்ப காலை தனியா பிச்சுட்டான், கையை தனியா பிச்சு வச்சுட்டானுங்க. இப்ப இதுக்கு நாங்க பாரத மாதாவுக்கு ஜெயின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? இது என்ன அயோக்கியத்தானே இது? அதனால வந்து இது சொல்றதுக்கு வேணா உங்களுக்கு இதா இருக்கலாம், ஆனா ஒரு காலமும் இங்க ஒரு ஒரு பண்பாடு இன்னொரு பண்பாடோட கலக்க முடியாது. அது அப்படி கலக்குமானால் அந்த தேசிய இனத்தை அழிப்பதற்கு சமம். ஆக இவர்கள் ஒரு தேசிய இனத்தை அழிப்பதற்கு தான் இப்படியான முயற்சி பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்,
சவுண்டி பாப்பா யாரு? உங்களுக்கு ஒரு சிப்பான பாப்பா யாரு? இந்த பார்ப்பன சமூகத்திலேயே சவுண்டி பாப்பா இருக்கிறான். அப்ப சவுண்டி பாப்பானோ சித்பவன பாப்பானே விட்டுருங்க. ஒரு ஐயங்கார் பாப்பான் ஏத்துப்பானா? ஒரு ஐயர் பாப்பான் ஏத்துப்பானா? ஒரு ராவு ஏத்துப்பானா? சாஸ்திரி ஏத்துப்பானா? சர்மா ஏத்துப்பானா? யோசிச்சு பாருங்க. அப்ப நீ அவர்களுக்குள்ளவே பிரிவு இருக்குது, புரியுதுங்களா? அவர்களுக்குள்ளவே ஏராளமான பிரிவு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்டுக்க மாட்டான், தொட்டுக்க மாட்டான். அப்ப இவர்களை நீ ஒன்னாக்கு, முதல்ல இந்து மதத்துக்குள்ள நீ ஒன்னாக்கு. இந்து மதத்துக்குள்ள எல்லாருமே ஒரே நபர்கள் தான், சாதி கிடையாது, எல்லாமே காமனா பொதுதான், எல்லாமே பொதுதான் சொல்லு. ஐயனாரை கும்பிட்டாலும் சரி, பெருமாளை கும்பிட்டாலும் சரி, எல்லாருமே சமன்னு சொல்லு, புரியுதுங்களா? நான் சொல்றது இப்பதானே வந்து சிக்கனை கொண்டு வந்து, முட்டையை கொண்டு வந்து, அதனால மீனா? இப்ப அம்மா சொல்லிச்ச தமிழிசை அம்மா, மீனை சைவமாக்கணும். அருவி வரவேற்கிறோம் நாங்க. அதே மாதிரி காஷ்மீர் இதுல கல்கட்டாவில் இருக்கக்கூடியவன் கடல் புஷ்பன் சொல்லிட்டான், ஏற்கனவே மீனை தின்னுக்கிட்டு தான் இருக்கிறான். இவர் ஒன்றும் புதுசா சொல்ல வேண்டியது இல்லை. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதுல இருக்கக்கூடிய தந்திரத்தை புரிஞ்சுக்கோங்க. இவனுங்க எதெல்லாம் திம்பானோ அதெல்லாம் சைவமா. இவனுங்கெல்லாம் திங்காத சூத்திரர்கள் திங்கிறதெல்லாம் அசைவம். அவனா திண்டத்தக்காதவன், சின்ன சாதிக்காரன். நாங்க யாருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம்? தமிழிசை பிறந்த சமூகத்திற்கும் சேர்ந்து தானே இப்போ குரல் கொடுக்குறோம். நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ மீனை வந்து சைவமாக்கிட்டா எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம், முட்டையை சைவமானு சொல்லிட்டா எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு மாட்டுக்கறி சைவம் சொல்லி அறிவிச்சிரு. பேரை பார்த்தீங்க எப்படி கேட்கறோம்? அதான் சொல்றேன், மாட்டுக்கறியை வந்து சைவம்னு அறிவி, வேலை முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு புத்திசாலித்தனமா சொல்ற மாதிரி தெரியலாம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாப்பானுங்களாம் அந்த மீன் அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. முட்டை ஏற்கனவே சைவம்ட்டானுங்க, அது பிராய்லர்ல இருந்து வர்றதுனால அது வந்து சைவங்கன்னு சொல்லிட்டு எல்லா பாப்பானும் எழுத்து வாங்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் அவர்கள் ஆச்சாரத்திற்கே விரோதமானது. இதை இப்ப மீனையும் புடுங்குறான். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான விலை மலிவுல கிடைக்கக்கூடிய புரோட்டீன் அது, எது? மீன். இப்ப அதுலயும் கையை வைக்கிறான், அதையும் தனக்கான ஆக்கிட்டான். முட்டை விலை எப்ப ஏறிச்சு? இந்த அத்தனை பாப்பானும் திங்கும் போதுதான் முட்டை விலை ஏறிச்சு, புரியுதுங்களா? இதை இப்ப மீன்ல கையை வைக்கிறானுங்க. மீனை சைவமா? அப்ப மீன் எல்லாம் என்ன போவோம்? உலகத்தரமானதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்த தரமானதெல்லாம் பாப்பா வீட்டு தட்டில் வந்து விழுந்துரும். நாங்கள் வழக்கம் போல் செத்த மாட்டை உரிச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம். அதுக்கு தான் சொல்கிறேன், மாட்டையும் சைவன்னு அறிவிங்கடா. உங்களுக்கு இதுதான் அறிப்புனா தீர்த்துக்குங்க. மாட்டையும் சைவன்னு அறிவிங்க, அதையும் தின்னு தொலைங்க. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்ல வந்துட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் புரிதல் இல்லாம வந்துட்டு அதை எதிர்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ யூனிஃபார்ம் சிவில் சட்டத்தால இஸ்லாமிய பெண்களுடைய திருமண விவாகரத்து விஷயங்கள்லாம் வந்துட்டு வழிமுறைக்கு வரும் வராது. வந்த மாமணியாய் தமிழகத்தின் விடிவெள்ளியாய் வாய்த்தவர் தான் இந்த முதல்வர். அந்த முதல்வர் தான் தமிழகத்தின் நூறாண்டு அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர், புரியுதுங்களா? 50 ஆண்டுகள் தமிழகத்தை கட்டி ஆண்ட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான அரசியல் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய, தன்னோட கால் சட்டை பருவத்திலிருந்து இந்த சமூகத்திற்கு உழைத்து வரக்கூடிய உயர்திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த அறவேக்காடு இருக்கானுங்க பார்த்தீங்களா, இவனுங்களெல்லாம் முதல்ல புறக்கணிக்கணும். இந்த சமூகத்தின் கழிவுகள் இவர்கள். இந்த சிவில் கோடு சட்டத்தை பற்றி முதல்வருக்கு தெரியலையா? இவருக்கு தெரிஞ்சிருச்சாமா? நான் தான் கேட்குறேன் நான். ஏன்டா நான் என்ன சொல்கிறேன், உனக்கு பக்கத்தில் இருக்க வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போ, அங்கே போய் அவனுங்கள்லாம் சிவில் கோடு எல்லாம் ஒரே சட்டம்னு கொண்டு வா. நாமம் போட்டவனுக்கும் பட்டை போட்டவனுக்கும் தென்களை போட்டவனுக்கும் வடகளை போட்டவனுக்கும் எல்லாம் போய் ஒரு சமம்னு சொல்லிட்டு வா. அப்புறம் எங்ககிட்ட என்ன அயோக்கியத்தனை இது? ஒரு முதல்வருக்கு வந்து சிவில் கோடை பற்றி தெரியாமல் அவர் எதிர்க்கிறாரா? இந்த பைத்தியக்காரனுங்க உலர்களுக்கு வந்து ஒரு அளவே கிடையாதா? ரொம்ப வாய் துடுக்காகி போச்சு, வேற ஒன்றும் இல்லை. முதல்வருக்கு ஒன்றும் தெரியாதுன்னா உனக்கு எல்லாம் தெரியுமா? 2.5 வருஷம் தான் ஆகுது நீ அரசியலுக்கு வந்து. ஆஃப்டர் ஆல் 2.5 இயர் சைல்டு. நீனு நக்குற நாய்க்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாதும்பாங்க. எவ்வளவு திமுரு இருந்தா முதல்வருக்கு தெரியாதுன்னு, எவ்வளவு பாரம்பரியம் என்ன, அவர்கள் உழைப்பு என்ன, அவர்கள் கண்ட சிறை என்ன, அவர்கள் பண்ண போராட்டங்கள் என்ன, இந்த மக்களுக்கு எவ்வளவு சமூக நீதியை பாடுபட்டு கொடுத்திருப்பார்கள். வாய் இருந்தா எது வேணாலும் பேசிடுவார். அண்ணாமலை எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து முதல்வர் வர முடியாது அப்படின்னா, டேய், எனக்கெல்லாம் எதுல சிரிக்கிறதுன்னு தெரியல. தமிழ்நாட்டோட வரலாறு தெரியுமா? இந்திரா காந்தியோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ள
இந்திரா காந்தியோட நிலைமை இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு யாருனா போய் சொல்லி கொடுங்க. முதுகு தோல் உறிஞ்சிரும் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா யாரை பார்த்துடா சொல்றானுங்க உனக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள முதல்வர் வர முடியாதுன்னு அவ்வளோ வாய் துடுக்காய் போச்சா? என்ன அயோக்கியத்தனை இது? ஒரு முதல்வரை தமிழ்நாட்டுக்குள்ளே வர விடமாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து துணிச்சல் வந்துடுச்சுன்னா மத்தியில் ஆட்சி இருக்குன்ற அதிகார திமிரு தானே? நாளைக்கு ஆட்சி போயிடுச்சுன்னா எங்கே போவடின்னு பாப்பானே உன்னை பாதுகாக்க மாட்டான். காண்டு கொலை காண்டில் இருக்கிறானுங்க பாப்பானுங்கள்லாம் அண்ணாமலை மேலே. எவனும் உனக்கு நிற்க மாட்டான். அன்னைக்கு நீ அடிபட்டு கிடந்தா கூட எங்களை போன்ற மனிதாபிமானிகளும் சமூக நீதி பேசக்கூடியவர்களும் திராவிட இயக்கம் தான் உனக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. ஐயோ நம்பாளுடா பாப்பானுக்கு சேவை செய்ய போய் அவனுக்கு குண்டி கழுவ போய் காயம்பட்டு கிடக்குறான்டா அப்படின்னு அப்போ கூட நாங்கள் தான் கை கொடுத்து தூக்கி விடுவோம். அதனால வாய் இருக்குன்னு எது வேணாலும் பேசக்கூடாது. இதெல்லாம் அயோக்கியத்தனம், இது வன்மையை கண்டிக்க வேண்டியத்தனம். ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இங்க வந்தப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கோ பேக் மோடின்னு அரசியலாதான் விமர்சிக்கிறோம், தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் இல்ல. இவனுங்க எவ்வளவு கேவலமா பேசுறானுங்க தெரியுங்களா? துர்கா ஸ்டாலின் மகனும் பேசுறானுங்க, கேட்க நாதி இல்லாம இருக்குதுங்க. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்கு இல்லைங்களா, கரெக்டா தேர்தல் வர சமயத்துல மட்டும் பாஜக இதை கையில எடுக்கிறதுக்கான அவசியம் என்ன? 9 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தாங்க, எத்தனையோ சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க, விவசாய சீர்திருத்தம் வந்து ஒரு புள்ளியை கூட மாத்த மாட்டோம்னா கடைசியில் அதுவே ரிவர்ட் ஆச்சு. சிஏ சட்டத்தை கொண்டு வந்து பெரிய சர்ச்சையை கிளப்புனாங்க, ஆனா அது கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அது அப்படியே மூலையில முடங்கிதான் கிடைக்குது. அது கொரோனாவும் ஒரு காரணமா இருந்தா அது மூலையில முடங்கிதான் கிடைக்குது. இப்படி தேர்தல் வர சமயம், இதான் ஒரு முக்கியமான தேர்தல் சமயம், பொது நாடாளுமன்ற தேர்தல் வர சமயத்துல மட்டும் இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் கையில் எடுக்கிறது அந்த விவசாய சட்டத்தை வந்து அவங்க பின்வாங்கினது வந்து பஞ்சாப் தேர்தலை முன் வச்சுதான் அவங்க வந்து அதை பின்வாங்கினாங்க. அதுக்கு ஒரு காரணம் வேற. ஆனா இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கான அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவார்களா வெற்றி பெற மாட்டார்களான்றது அவங்களுக்கே சந்தேகம். இப்ப இந்தியா பூரா வந்து இப்ப பல்வேறு உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் தனியார் நிறுவனங்கள்லாம் இப்ப சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சர்வேல கடந்த தேர்தல் மாதிரில இந்த தேர்தல் ரொம்ப டஃபா இருக்கும், எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைகிறாங்க, இன்னைக்கு வழக்கத்தை விட இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு பிராண்டா மாறிக்கிட்டு இருக்கிறார் இந்தியா முழுவதும், ஒரு மேசிவ் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. அதை என்ன ஒரு மேசிவ் பிராண்டா ஒரு மாறிக்கிட்டு இருக்கிறார். அது வந்து நிச்சயமா பிஜேபிக்கு இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். அப்ப எப்படியாவது தன்னோட இந்த 100 ஆண்டு கொள்கைகள் 100 ஆண்டு கொள்கைகள் அதெல்லாம் இன்னைக்கு அதை நடைமுறைப்படுத்திடணும் அப்படின்னு அவங்களோட அவசரம் இருக்குல்ல, அந்த அவசரத்தின் வெளிப்பாடு தான் இது. அடுத்த ட்ரிப்பு நம்ம வரல, வருவோமோ வரமாட்டோமோன்ற அச்சம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அச்சம் தான் இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கான முக்கிய காரணம். இது தொடர் போராட்டங்களின் மூலியமா தான் வீழ்த்த முடியும். இறுதியாக யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒன்றிய பாஜக அரசுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? பிஜேபியினருக்கு நாம தாழ்மையோடு கேட்டுக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க காமன் சிவில் கோடை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு சோதனை முயற்சியாக, அதாவது கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் பார்சிகள் பஞ்சாபிகள் இப்படி இன்னும் சொல்லப்போனால் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொன்மையான ஒரு அந்த பாரம்பரியம். இப்போ உலகம்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் இருப்பாங்க அந்தமான் தீவில் பழங்குடியினர் இருப்பாங்க, அவர்களை பாதுகாக்கணும்னு சொல்லி சட்டமே இருக்குது, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய பண்பாடுகளை பழங்குடியினர்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு 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 இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கி அதுக்காக நிறைய ஃபண்டெல்லாம் அவங்க ஒதுக்குறாங்க. எதற்காக அதெல்லாம் செய்கிறாங்க? ஒவ்வொரு இனமும் 1000 ஆண்டுகளாக தங்களுடைய தொன்மங்களை அவர்கள் பாதுகாத்து வர்றார்கள். அதை அழிப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த அடித்தளத்தில் நின்று கொண்டு தான் நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களின் நாடுகள், பல்வேறு தேசிய இனத்திற்கு இந்த நாடு சொந்தமானது, அவரவர்களுக்கு ஒரு பண்பாடு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, அதை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. வேண்டுமானால் இந்தியாவில் ஒரே மதம் என்கின்ற பெயரில் ஏராளமான ஏற்றத்தாழ்வுகளும், சின்னவன் பெரியவன் சுரண்டுபவன் சுரண்டப்படுபவன் தீண்டாமை பாராமை காணாமை ஜாதி படுகொலைகள் ஜாதிய சண்டைகள் ஜாதிய கலவரங்கள் இப்படி ஏராளமான சீர்கேடுகள் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்தில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் தாழ்மையோடு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்து மதத்திற்கு ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். வேணுமானால் உங்கள் படியே வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தனி நாடுகளுக்கும் வேண்டாம்,
காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி இருக்கக்கூடிய இருக்க இந்துக்கள் இந்த மாதிரியான பண்பாட்டு பழக்க வழக்கத்தை தான் கொண்டு வரணும், எல்லாரும் சமமானவர்கள், இங்க ஜாதி கிடையாது, பார்ப்பாங்க கிடையாது, பறையம் கிடையாது, சாஸ்திரி கிடையாது, சர்மா கிடையாது, இங்க சத்திரியர்கள் கிடையாது, வைசியர்கள் கிடையாது, அப்படின்ற ஒரு சமமான ஒரு சட்டத்தை முதலில் இயற்றுங்கள். அப்படி இந்த சமத்தை யாராவது பேணாவிட்டால் இந்த இந்துக்கள் இந்து சமத்துவ சட்டத்திற்கு எதிராக யாராவது சாதியை கடைபிடிப்பார்களே ஆனால் அவர்களுக்கு 6 மாதம் கடுங்கால் தண்டனை அந்த சட்டத்தில் வழிவகை செய்யுங்க. இது நியாயமானது, இதுதான் நியாயமானது. அதை விட்டுவிட்டு அவரவர்கள் தங்களுக்கான பண்பாட்டின் அடிப்படையில் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் 1000 ஆண்டுகளாக பாதுகாத்து வரக்கூடிய அந்த பண்பாட்டு கூறுகளை பண்பாட்டு விளிமியங்களை அளிப்பதற்கு உலகத்தில் யாருக்குமே எந்த அதிகாரம் கிடையாது. சாதிக்கு எதிராக மத அடிப்படைவாதத்திற்கு எதிராக ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலாக இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தீட்சிதர்களுடைய அயோக்கியத்தனத்தை, இன்னும் சொல்லப்போனா சங்கித்தனத்தை, இன்னும் சொல்லப்போனா சனாதன அழுக்கை இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா பார்ப்பன தீவிரை கொழுப்பை வெளிப்படுத்தியதற்காக தான் இந்த சேனல் முடக்கப்பட்டிருக்கு நான் நம்புறேன்.